हेलो फ्रेंड्स, वेलकम टू कुरंजी कदमम। नाम इनकी मंजल पूसनी वच्चे एप्पडी ओरु तोगैयल पण्रदु अप्पडिना पाक्का पोरोम। नार्मला पूसनिकाय यूस पण्णी पोरियल अल्लदु सांबार अंद मारी दान वेप्पोम। नम्म ऑलरेडी निरैया पम्पकिन केक पैन केक इदेल्लाम पोट्टिरुक्कोम। इदुक्कु फर्स्ट ओरु टेबल स्पून अलवु एण्णै एण्णै नल्ला काञ्चदुक्कु अप्पुरमा 2 टेबल स्पून उळुंदम पर्प्पु, नींगा वेळ्ळै उळुंदु पोट्टुक्कलाम इल्ल करुप्पु उळुंदु कूड सेर्त्तुक्कलाम। 2 टेबल स्पून कडलै पर्प्पु, உங்களுக்கு உளுந்த பருப்பே வேணும்னா கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லை கடலை பருப்பே வேணா கூட சேர்த்துக்கலாம். பட் ரெண்டும் சேர்க்கும்போது அதனுடைய வாசம் நல்லாயிருக்கும். சிம்மிலேயே வச்சு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போது காரத்திற்கேற்ப மிளகாய் வற்றல், 1 டீஸ்பூன் அளவு சீரகம், இதெல்லாம் சேர்த்து சீரகம் கொஞ்சம் பொரியற அளவுக்கு வதக்கிக்கணும். நான் இன்றைக்கி 3 மிளகாய் வற்றல் சேர்த்துருக்கேன். சுண்டைக்காய் அளவு புளி, புளியும் அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் வந்து கால் மூடி அல்லது கால் கப் அளவு தேங்காய் எவ்வளவு இருக்குமோ அவ்வளோ சேர்த்தா போதும். நிறைய தேங்காய் சேர்த்தா தேங்காயோடைய வாசம் தான் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் நான் இன்றைக்கி வந்து பொடியாக கட் பண்ணி இதோடையே ரோஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வேறு ஏதாவது லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் வெளியில் அப்படின்னா தேங்காயை ரோஸ்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா கெட்டு போயிடும். இல்லை நீங்கள் வீட்டில் அப்போவே செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா தேங்காயை வதக்க வேண்டியதில்லை, டைரெக்டாக அரைக்கும் போது சேர்த்தா போதும். இப்போ அந்த கடாயில் இருக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பொடியாக அதே சமயம் தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கிறோம். நான் இன்றைக்கி தோல் நீக்கி சேர்த்துருக்கேன், தோலோட கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிறோம். ரொம்ப சாஃப்டான காய் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வதங்கிறோம், அதாவது கட் பண்ணால் டக்குன்னு கட் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பூசணிக்காய் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, பார்த்தாலே தெரியும் கலர் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிரும். நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளேயே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பெல்லாம் சேர்த்து பொடிச்சுக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் முதல்ல பொடிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா பவுடர் ஆகும். ஸோ பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இது கூட பூசணிக்காய் உப்பு எல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து தொகையல் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். தொகையல் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக பூசணிக்காய் தொகையல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிட்டிங்கன்னா அது சட்னி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் சைட் டிஷ் மாதிரி ஒரு ரசம் சாதத்துக்கோ இல்லை தயிர் சாதத்துக்கோ சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த மஞ்சள் பூசணி தொகையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.